காதியானிகள் யார் இவங்கட பின்னணி என்னனு பாத்தீங்கன்னா மிர்சா குலாம் அகமது காதியானி என்று கொத்தன சொல்றோம் இல்லையா இந்த மிர்சாவினுடைய கொல்லுப்பாட்டன் மிர்சா ஹாதி பேக் இவர் வந்து துருக்கி துருக்கிய மங்கோலி துருக்கியும் மங்கோலிய இனத்தை சேர்ந்த கலப்பினம் கலப்பினத்தை சேர்ந்த முகலாயர் பரம்பரை இந்தியாவினுடைய முகலாயர் ஆட்சி நடந்துச்சா இல்லையா இந்த முகலாயருடைய பரம்பரையில தான் இந்த ஹாதி பேக் மிர்சா ஹாதி பேக் வருவாரு இவருடைய பூர்வீகம் வந்து சமர்கந்து சமர்கந்துன்னு சொன்னா இப்ப இருக்கிற உஸ்பெகிஸ்தான் இப்ப உஸ்பெகிஸ்தான் இருக்குதா இல்லையா அதுதான் மிர்சாவுடைய கொல்லுப்பாட்டனுடைய பூர்வீகம் சமர்கந்துன்னு சொல்லுவாங்க இப்ப இருக்கிற உஸ்பெகிஸ்தான் இங்க இருந்து மிர்சா என்பது வந்து இவங்களுடைய அந்த பேர் மாதிரி கிடையாது மிர்சாண்டா என்னன்னு சொன்னா அவங்களோட ஆட்சியாளர்கள் சிற்றரசர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பட்டம் அரசன் தனியா இருப்பாங்க சிற்றரசர் இருப்பாரா இல்லையா சிற்றரசர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பட்ட பெயர் தான் மிர்சாங்கிறது அப்ப 1530ல் ஞாபகத்துக்கு வச்சுக்கிறீங்க 1530ல் மிர்சா ஹாதி பேக் மிர்சா குலாமுடைய கொல்லுப்பாட்டு என்ன செய்யறாருடா உஸ்பெகிஸ்தான்ல இருந்து அவரோட குடும்பம் அவருடைய பணியாட்கள் அவருடைய பரம்பரையை கூட்டிக்கிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா கிட்டத்தட்ட 200 பேர் கொண்ட ஒரு குழுவாக வந்து புலம்பெயர்ந்து பஞ்சாப்ல இந்தியாவுடைய பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு இடத்துல குடியமர்றாங்க இவங்க குடியமர்ந்த இடத்துக்கு அப்பதான் வேண்டிய மட்டும் இடம் இருக்குமே எவனாலும் எங்கனாலும் உட்கார்ந்துக்கலாமா இல்லையா இப்பதான் முடியாது எல்லாம் அரசுடமைன்றுவான் போய் உட்கார்ந்தீங்கன்னா பிரச்சனை ஒரு 100 வருஷம் 200 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா எவன் இடம் எவனுக்குன்னு இருக்குதா யாரு ஏக்கர் கணக்குல புடிச்சு வச்சுக்கிட்டு ஏன் இடம் எடுக்கலாம் எந்த ஏதாவது பிரச்சனையா புடிச்சா யாருக்கு அது குறையுமா குறையாது அப்ப அவர் வந்து உட்கார்ந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சார்னா இஸ்லாம்பூர்னு பேர் வச்சாரு அதுக்கு பேரு இஸ்லாம்பூர் அப்படின்னு சொல்லி பேரை வச்சாரு பேரை வச்சுட்டு இவங்களை வந்து அங்க இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட் என்ன செய்யுது கேட்டா மார்க்கத்தோட சம்பந்தப்பட்டவங்க இவங்கன்னு சொல்லி காசியார்களாக காலியார்கள் இருக்கிறாங்களா இல்லையா காலியார்கள் பொறுப்பு இவங்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த குடும்ப பஞ்சாயத்து இதுகளை பாத்துக்கிறேங்க மாதிரி காலியார் பொறுப்பு கொடுத்த காரணத்தினால இவர் என்ன செய்யறாரு கேட்டா எங்களோட ஃபேமிலி காதியான் ஃபேமிலி காலியாருங்கிறதான் காலியான்ங்கிறதுதான் காதியான்னு நாம இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அவங்க எல்லாம் காதியார்களா இருந்ததுனால அப்படியே அந்த இஸ்லாம்பூரை வந்து காதியான் காலியானாக என்ன செஞ்சாரு மாட்டிக்கொண்டாங்க இன்னைக்கு இருக்கிற காதியான் இந்த இந்த காதியான் தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இது வந்து பாபர் இந்தியாவை பாபர் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல நடந்த சம்பவங்கள் இவருடைய குடும்பம் கொல்லுப்பாட்டனாருடைய சம்பவங்கள் இது அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த இவருக்கு வந்து முர்த்தலா என்று ஒருத்தர் இருந்தாரு இந்த ஹாதி பேக்குடைய சந்ததிகள்ல வந்த ஒருவர் தான் மிர்சா குலாம் முர்த்தலா என்று சொல்லக்கூடிய ஒருவர் இந்த முர்த்தலாவுடைய மகன் தான் மிர்சா குலாம் அகமது மிர்சா குலாம் அகமதுடைய வாப்பா யாருன்னு கேட்டா மிர்சா குலாம் முர்த்தலாங்கிறவர் இந்த முர்த்தலாவுடைய மகன் தான் மிர்சா குலாம் இந்த முர்த்தலா என்ன செய்யறாரு கேட்டா தான் வாழுகிற காலத்துல இந்தியாவுல சுதந்திர இந்தியா சுதந்திரத்திற்கான போராட்டங்கள் எல்லாம் நடக்கிற காலகட்டம் அது அந்த டைம்ல ஒரு பக்கம் சீக்கியர்களுக்கு சாதகமாக இருக்கிறதா காட்டிக்கிட்டாரு நான் உங்க ஆளுட்டு காட்டிக்கிட்டாரு இதே நேரத்துல பிரித்தானியர்கள் பிரித்தானியர்களை எதிர்த்து அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருந்ததுனால பிரித்தானியர்கள் என்ன செய்வார்னு கேட்டா நான் உங்காளுக்கு அடிக்கிறவரு பிரித்தானியா காரண்ட போனா நான் உங்காளுங்கிறது சீக்கியர்கிட்ட போனா நான் உங்காளுங்கிறது ரெண்டுக்கும் தலையை காட்டிக்கிட்டு என்ன செஞ்சாருன்னா இவரை காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தாரு இந்த முர்த்தலாவுடைய இன்னொரு சகோதரர் இருந்தார் அவர் யாருன்னு கேட்டா மிர்சா குலாம் அகமதுடைய சித்தப்பா இவன் வந்து என்ன செஞ்சான்னு கேட்டா தாய் நாட்டுக்கு எதிராகவே இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக அத்தனை பேரும் போராடுறாங்க இந்த ஆள் என்ன தெரியுமா பிரித்தானியாவினுடைய படையில சேர்ந்து தாய்நாட்டுக்கு எதிராக போரிட்டான் இவங்களோட கொள்கை கோட்பாடு ரெண்டாவது முதல்ல மானசீக அடிப்படையிலேயே தாய்நாட்டுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு ஃபேமிலி இது அதுக்கப்புறம் என்ன என்ன ஆகுதுன்னு கேட்டா பஞ்சாப் மாநிலம் அந்த பஞ்சாப் ஃபுல்லா என்ன செய்யுதுன்னு கேட்டா பாபர்கிட்ட இருந்து பிரித்தானியர் பக்கம் வீழ்ச்சி அடையுது வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு சீக்கியர்கள் வசத்துக்கு வருது சீக்கியர்கள் கைப்பற்றுறாங்க பிறகு என்ன செய்யறாங்கன்னா பிரித்தானியருடைய ஆளுகைக்கு கீழே வருது இப்படி வந்ததுக்கு பிறகு இந்த காதியான் இருக்குது இல்லையா காதியானும் பிரித்தானியாவுக்கு கீழே வந்துருச்சு கீழே வந்தா இப்ப என்ன செய்யணும் பிரித்தானியாவுக்கு கீழே காதியானும் வந்ததோட எல்லா சொத்தும் அரசுடமைன்ட்டாங்க
அந்த ஊர்ல இருந்த எல்லா சொத்தையும் அரசுரிமை ஆக்குற எல்லாம் பிரித்தானியாவுக்கு சொந்தமன்ட்டாங்க. இப்ப என்ன தேவை வருதுன்னு கேட்டா, பிரித்தானியாவிட்ட இருந்து பறிபோன சொத்துக்களை எல்லாம் நாம வந்து திரும்ப எடுக்கணுங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, பிரித்தானியாவோட ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்தி அக்ரிமெண்ட்கள் அடிச்சு இப்படி எல்லாம் போகுது. இப்படி போனதனுடைய விளைவு பிரித்தானியாவுக்கு ஜால்ரா அடிச்சு 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 உச்சகட்டம் என்னாச்சு தெரியுமா, பிரித்தானியாவுக்காக வேண்டியே உருவான மதம் தான் இந்த காதியான் மதம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா காதியானிகளுடைய ஹலீஃபான்றதை இன்னைக்கு இருக்கிறான், எங்க இருக்கிறான், பிரித்தானியாவுல. நாங்க சொல்றத மட்டும்தான் நீங்க கேட்கணும்ன்றதை யார் விரும்புறானோ அவன் இந்த பையத்து கான்செப்ட் சொல்லுவான். பையத்து பண்ணிட்டா அமீருக்கு மேல போயிடக்கூடாது, அமீர் சொன்ன மாதிரி கேட்டுக்க. அதுக்காக இந்த தலையாட்டி பொம்மைகளாக வைப்பதற்கு இந்த கான்செப்ட் எடுப்பாங்க. அப்பதான் இந்த பிரித்தானியாவுக்கு எந்த அளவுக்கு இவர் ஜால்ரா அடிச்சாருன்னு ஏன் சொல்றேன் தெரியுமா, மிர்சா குலாம்ட ஃபத்வாக்கள்ல ஒரு முக்கியமான ஃபத்வா தெரியுமா, பிரித்தானியாவுக்கு எதிராக போராடுவது ஹராம்னு ஃபத்வா கொடுத்தாரு. இந்தியாவுல பிரித்தானிய கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துறது சுதந்திர போராட்டம் ஹராம்னு ஃபத்வா கொடுத்தாரு. எதுக்கு ஃபத்வா கொடுத்த, நீ அவ்வளவுக்கு பிரித்தானியாவுக்கு உனக்கு என்ன தேவை? அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன செய்யறாரு கேட்டா, 1876 மிர்சா குலாம் என்ன செய்யறாருன்னா தனக்கு வந்து வகி வருகுதுன்னு சொல்லி அறிவிக்கிறாரு. 1886 தான் முத முதல்ல 1876 தான் முத முதல்ல தனக்கு வகி வருகுது அல்லாஹ் அப்படி அறிவிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி முத முதல்ல அறிவிக்கிறாரு. அறிவிச்சு கொஞ்ச நாள் போகுது, போய் 1884 திரும்ப என்ன சொல்றான், நான் ஒரு முஜத்திது அப்படிங்கிறாரு. பிறகு 1889 முஜத்தி என்று சொல்லி 5 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யறாருன்னா அகமதியா என்ற இயக்கத்தை உண்டாக்குறாரு. அகமதியா முஸ்லிம் ஜமாத் என்ற ஒரு இயக்கத்தை உண்டாக்கி எங்கிட்ட வந்து எல்லாரும் பையத்து பண்ணுங்கிறாரு. வந்துருச்சா பையத்து, என்னன்னா அகமதியா ஜமாத்தை உண்டாக்குறாரு, எங்கிட்ட வந்து பையத்து பண்ணுங்க, முஸ்லீம்களா இருந்தா எங்கிட்ட பையத்து பண்ணணு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறான் கேட்டா, 1891 நான் தான் மகுதி, எதிர்பார்க்கப்படுகிற மகுதி நான் தான் அப்படிங்கிறான். அதே சேம் காலகட்டத்தில் நான் தான் ஈசா அப்படிங்கிறான். ஈசா நபி வருவார் நம்புறமா இல்லையா, அந்த ஈசா நான் தான்ங்கிறாப்ல, அந்த ஈசா அவரா இல்லையாங்கிறத தனி தலைப்புல பார்ப்போம். ஈசா நபி என்ற அந்த கான்செப்ட் ஏன் அவங்க அதை வச்சுதான் நிறைய முஸ்லீம்களை மூளை செலவை செய்யற காரியம் இது. ஈசா நபியை வச்சு ஈசா நபி இன்னைக்கும் வானத்துல இருக்காருங்கிறீங்களே, அவர் எப்படி இருப்பாருன்னு கேட்பாங்க. ஈசா நபி வயசாளி ஆக மாட்டாரா, அவருக்கு வயசு போகாதா, இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, சாக மாட்டார் அவரு அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அப்ப என்ன செய்யறாரு, நான் தான் மகுதி, நான் தான் ஈசான்றெல்லாம் தன்னுடைய பிரச்சாரத்தை இவர் தொடர்ந்து கொண்டு 1908 நான் நபிதான் என்று டிக்ளரேஷன் பண்றாரு. 1908 தான் நான் நபி, என்னைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு நபியாக இந்த மிர்சா குலாம் காதியானி என்ன செய்யறான் கேட்டா சொன்ன அறிவித்த காட்சியை பார்க்கிறோம். இப்படி அறிவிச்சதுக்கு பிறகுதான் பலகட்ட எதிர்ப்புகள் அப்ப ஆரம்பத்திலே வருகுது. அந்த எதிர்ப்புகள் எப்படி வந்தது, எதிர்ப்புகளுக்கு இவர் என்ன பதில் கொடுத்தாருங்கிறதெல்லாம் தனியா இருக்கு. அந்த ஒவ்வொரு கதையா பார்க்கும் போது இவர் உளறி கொட்டுவாரு. என்ன எல்லாம் விவாதத்துக்கு கூப்பிடுவாங்க அந்த காலத்துல அறிஞர்கள், என்ன செஞ்சாங்க, நீங்க அபியா இருந்தா வா விவாதத்துக்குன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிடும் போது நான் விவாதிக்க வரமாட்டேன், நானும் எழுதுறேன் நீயும் எழுது, இப்ப நம்ம மௌலவி மாதிரி சொல்றாங்களா இல்லையா, நாங்க ஒரு பயம் பேசுறோம் நீங்க ஒரு பயம் பேசுங்க. எவன் சத்தியத்தை நிரூபிக்க பயப்படுவானோ இவனுடைய வாதங்கள் இதெல்லாம். அப்ப என்னன்னு கேட்டா, இப்படி அந்த காலத்திலே உலமாக்கள் மிக சிறப்பாக அவனை எதிர்த்து அவனுடைய வாழுகிற காலத்திலேயே அவன் பொய்யனுங்கிறத நிரூபிச்சாங்க. உலமா அந்த காலத்துல உருது பேசுகிற இடத்துல அவனுடைய இடத்துல இருந்தே நிரூபிச்ச காட்சி எல்லாம் பாக்குறோம். அப்ப இது மாதிரியான இந்த காதியானுடைய மிர்சா குலாம் அகமது எப்ப தன்னை நபி என்று அறிவிச்சானோ, இவன் வந்து நல்ல ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு எழுத்தாளர், என்ன நல்லா எழுதுவான்னு அர்த்தம். எழுத்துல வந்து புலின்னு கூட சொல்லலாம், உட்கார்ந்து எழுதி பக்கம் பக்கமா எழுதிக்கிட்டு இருப்பான், நிறைய புத்தகங்களை எழுதி இருக்கிறான். இந்த தலைப்புல கிட்டத்தட்ட தமிழ் மொழியில நான் தேடிய அளவுக்கு 27 புத்தகங்களை மொழியாக்கம் செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். 27 புக்கு, மிர்சா குலாமுடைய புக்கு இன்றைக்கு தமிழ் உலகத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. மிர்சா குலாம் எழுதின புக்குகள் தமிழ் மொழியிலேயே ஆங்கிலத்தில் வெளியே பல மொழிகள் இவருடைய புத்தகங்கள் வெளியிடப்பட்டு இவன் எழுதின புத்தகங்களையே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய காட்சி உருதுல தமிழ்ல இங்கிலீஷ்ல அதே மாதிரி கிட்டத்தட்ட 75 மொழிகள்ல தனியான ஒரு குர்ஆனை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு குர்ஆன் போட்டிருக்கிறாங்க, நபின்னு சொல்லிட்டான்ல, நபின்னு சொன்னா அவனுக்கும் அது வேதம் வேணுமா இல்லையா, அந்த எனக்கு வந்த வேதம் அது இதுன்னு தகவல் போட்டு
கிட்டத்தட்ட 75 மொழிகள்ல அந்த குர்ஆனை தனியான ஒரு குர்ஆனை இந்த வலிகட்ட கூட்டத்தார் வெளியிட்டு இருக்கிறார்கள். அண்மையில சிங்களத்திலும் நினைஞ்சாங்க, இலங்கையில வெளியிட்டாங்க, தமிழ்ல ஆல்ரெடி தமிழ்நாட்டுல வெளியிட்டு இருக்கிறாங்க. சிங்களத்திலையும் அவர்களுடைய குர்ஆன் 75 மொழிகள்ல வெளியிடப்பட்ட மாதிரி 75வது மொழியாக சிங்களத்துல வெளியிட்டு இலங்கையிலும் அவருடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய காட்சியை நாம பாக்குறோம்.